டிராக்டர்ஸ்லாம் இடம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டிராக்டர்ஸும் உள்ளே போதுங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது என்னுடைய எஸ்பி அலுவலன்னு சொல்லுங்கள். அதிகபட்சமாக இங்கே இருக்க டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மகேந்திர டிராக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. காரணம் இவ்வளோ நானும் இவ்வளோ நேரம் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தா யாரும் பேச மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லீவர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தான் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கியர், இது வந்து பார்த்தீங்கன்னா லோ மீடியம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லோடு வந்து இறக்க கிடக்கா. நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துக்கலாம், நிறைய டைம் எடுத்து போட்டிருக்கேன். சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி தான் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா மக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேமேஜ் ஆகுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனியாக ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. கம் டு வில்லேஜ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் மில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கோம். எந்த சுகர் மில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சேவலை சுகர் மில்லுங்க. இந்த சுகர் மில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் மிக அருகில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் மில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் மில்லை பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. காரணம்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சக்கர் மில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டைம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராக்டர்ஸ் இருக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாக நிற்கும், அண்டான நிற்கும், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிற்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிராக்டர்ஸ் இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டிராக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூங்கில் திருப்பட்டு சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் க்ளோஸ் ஆக போகுது. இப்போ இருக்கிற டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குங்க. திரும்பவும் இது எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீ ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. இருக்கிற டிராக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மகேந்திர டிராக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. இவருங்க இதுவும் மகேந்திரா தான், அதுவும் மகேந்திரா, எல்லாமே 575 டிஏ தான் டிராக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. அதிகபட்சமாக அங்கே இருக்கிற டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மகேந்திர டிராக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதிகபட்சமாக இன்னும் ஒரு வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மில்லு ஒர்க் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த டிராக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஒய்வர் தான் செய்வாங்க, இல்லைனா வீட்டில் நிற்க வச்சுக்கணும்னு சொன்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு வாடகைக்கு விட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இந்த வீடியோ ரிவ்யூ போடுங்க, இந்த வீடியோ ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஏன் வீடியோ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமருங்க. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. காரணம் இவ்வளோ நானும் இவ்வளோ நேரம் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தா யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இதுதாங்க முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வராமல் போகிறதுக்கு காரணம். யாருமே பேச மாட்டுறாங்க, ஏன் பேச மாட்டாங்கன்னு தெரியல, எல்லாம் பயப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் 60 டிராக்டர் ஆஃபீஸ்லாம் இருக்குங்க. மாடுகளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. எந்த அளவுக்கு டிராக்டர்ஸும் கம்மியாகிச்சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடுகளும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் 5105 பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவருங்க. சைடு ஷிஃப்ட் கியர் பாக்ஸு டிராக்டர்ஸ்லாம் இடம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டிராக்டர்ஸும் உள்ளே போகுதுங்க. சோனாலிக்கா டிஏ 745-3 இன்டர்நேஷனல் டிராக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே போகுதுங்க. சிக்கந்தர் 50 SP கேட்டகிரிங்க. கடை மிஷின் என்னாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா 475 DI பூமி புத்ரா டிராக்டருங்க. பார்த்தீங்கன்னா பெரிய டிப்பர் தான் போட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 575 DI பூமி புத்ரா. பார்த்தீங்கன்னா மகேந்திர டிராக்டர்ஸும் இடம் போட்டு உள்ளே வருதுங்க. லோடுன்னு பார்க்கும்போது அதிகமாக தான் இழுத்துட்டு வருது. டிப்பர் பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிப்பருங்க. ரெண்டாவது கேட்டால் இது HP வந்து ரொம்ப கம்மி நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து 475 DI. ஒரு HP எவ்வளோன்னு தெரியல, வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது என்னுடைய HP எவ்வளோன்னு சொல்லுங்கள். 575 பார்த்தீங்கன்னா 47 SP கிட்ட வரும். ரொம்ப பழைய மாடல் நினைக்கிறேன் டிராக்டர்ஸு. டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுச்சுங்க.
நான் இந்த வண்டி என்ன மாடல்ண்ணா இது? 2007 மாடலுங்க சொல்லும் போது. ஆனால் இது ஹச்பி எவ்வளோ? இது ஹச்பி 45 ஹச்பி. பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஹச்பிங்க, 2007 மாடல். பார்த்தீங்கன்னா லோடுன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தான் எழுத்துட்டு வந்திருக்கு. அதிகபட்சமாக எவ்வளோ டன் வரைக்கும் எழுத்துட்டு வந்திருக்கு இந்த டிராக்டர்? 24. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் 24 டன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்துட்டு வந்து மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, பூமி புத்திரா பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க, சென்டர் ஷிஃப்ட் தான் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குண்ணா இது. இது இதுதான் இது. மற்றபடி இப்போ லோ ஐ மீடியம் அதான் இல்லைங்களா இதில் இருக்குல்ல? ஓ, இங்கே கொடுத்துறாங்க சின்னோண்டு பார்த்தீங்கன்னா. ஆமாம்ங்க, அதாவது பழைய டாக்டர் வரமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானில் கூட இதே மாதிரி ஒரு சின்ன லிவர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லிவர் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கியர், இது வந்து பார்த்தீங்கன்னா லோ மீடியம். இதில் எப்படி மூணு ஆப்ஷன் தான், ரெண்டு ஆப்ஷன் தான், லோ ஐ மீடியம்னு இருக்கும். லோ ரெண்டு தான், ரெண்டு ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா. அப்போ லோ ஹை ரெண்டே ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது நான் இது நானா இது அது ரொட்டேட்டருக்கு இருக்குது. ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் தான் இது. ஓகேண்ணா. பின்னாடி ஹைட்ராலிக்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிப்பட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டயர் சைஸ்னு பார்க்கும்போது ஐ திங்க் 13 டயர் சைஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா 575 டிஐ டிராக்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஆனால் இது 45 ஹெச்பின்னு சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இதோட கரெக்டான ஹார்ஸ் பவர் எவ்வளோ சொல்லிட்டு சொல்லுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா 475 டிஐ டிராக்டர் வந்துருக்குங்க. மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நெட்டி வச்சுருக்காங்க, இதுக்கு தனியாக சொல்லிட்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ்லாம் தனியாக நெட்டி வச்சுருக்காங்க. சொனாலிக்கா டிராக்டர்ஸ் இருக்குது. சூராஜ் 744 எஃபி. பார்த்தீங்கன்னா லோடு வந்து இறக்க கிடக்கா, நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துக்கலாம். நிறைய டைம் எடுத்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய சேவல மில் எடுத்து போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முண்டிமாக்கம் சக்கரை மில் போட்டிருக்கேன், மூவிந்திரப்பு சக்கரை மில் போட்டிருக்கேன். எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஏற்றது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. எதுக்காக இது போகிறான்னு சொல்லிட்டு சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி தான் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா மக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேமேஜ் ஆகுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனியாக ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது இது இன்னொன்று இதுக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் வந்து டிராக்டர் வந்து மில்லில் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க நான் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏறி படுத்துக்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் படுத்துருக்கும். 570 டிஐ இங்கே பூமி புத்திரா சைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, பிடிஓ மட்டும் சைட் ஷிஃப்ட்டு, சென்டர் ஷிஃப்ட் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க இது பார்த்தீங்கன்னா லோ மீடியம் பார்த்தீங்கன்னா சின்ன லிவர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது பூமி புத்திரமாக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது பூமி புத்திராக்கும் சர்பஞ்சுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரில் எப்பப்பெல்லாம் மில்லு மூட போகிறாங்க, ஆல்ரெடி மூடிட்டாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதுவும் ஹைட்ராலிக் மூலமா ஒர்க் ஆகுது, அதாவது கரும்பு மிஷினால வெட்டப்பட்ட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது